எனக்கு அவங்கள முத முத நான் சந்தித்தது எனக்கு 3 வயசோ 4 வயசோ இருக்கும்போது. அந்த காலத்துலலாம் எப்படின்னா ஷூட்டிங்கில் வந்து எங்களுக்கெல்லாம் தனியாக வந்து இதெல்லாம் கிடையாது. அதாவது மேக்கப் ரூம்லாம் எல்லோரும் ஒன்றா ஒரே மேக்கப் ரூமில் தான் இருப்போம், ஒரே காரில் தான் போவோம், கேரவன்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஷூட்டிங்கில் வந்து பல வாய்ப்புகள் இருந்தது. அதில் முக்கியமாக வந்து நான் என் லைஃப்பில் நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன்னா, அவங்க பூபதியை நேசித்த அளவு வேறு யாரையுமே நேசிக்கலைன்னு சொல்லலாம். பூபதினா அவங்களுக்கு அப்படி ஒரு உயிர். அண்ட் அப்போ வந்து பூபதி வந்து இதில் கொடைக்க ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தார். அவரும் பிரபுன்னாவும் ரெண்டு பேரும் லீவில் வந்தாங்கன்னா நான் கொஞ்சம் இங்கிலீஷ் தப்பு தப்பாக பேசுவேன், பூபதி கரெக்ட் ரொம்ப ஸ்டைலாக பேசி என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணோம். ஸோ இவர் சச் குட் ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள்லாம் ஓட்டுவோம். ஸோ அக்காவுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து அவங்கள மாதிரியே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ அம்மா பெரியம்மா வீட்டில் இருந்தாங்க, ஸோ அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்தோடு வந்து நல்லா பழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷத்தில் மேக்ஸிமம் ஒருத்தரால் வந்து 15-20 படம் தான் ஆக்ட் பண்ண முடியும். ஆனால் மனோரமாக்கா வந்து கிட்டத்தட்ட 1000 படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஆக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் வந்து 2 பேர் தாங்க கெட்ட பேர் வாங்காமல் யார் மனசையும் நோகடிக்காமல் இருந்த 2 ஆர்டிஸ்ட்டு, ஒன்று மனோரமாக்கா, ஒன்று சிவகுமார் தான். இதில் வந்து எப்படி தான் பாலிடிக்ஸில் மாட்டாமல் நழுவி வெளியில் வருவாங்கன்னு தெரியாது. அது அழகாக வந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. யாருக்கிட்டேயும் போய் மம்பலம், அது எம்ஜிஆர் அங்கிளாக இருக்கட்டும், சிவாஜி அங்கிளாக இருக்கட்டும், எல்லார் படத்திலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டே எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லவங்களாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அவங்க கடைசி காலம் வரைக்கும் மனோரமாக்காவும் ரொம்ப மரியாதையோடு. ஏன்னா அவங்கள வந்து அவங்க இருந்தபோது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கண்ணீர் விட்டாங்க. இப்போ ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, சுபாஷ் சார் கூட அவர் தான் காமிச்சு தான் நானே பார்த்தேன், மாலை போட்டாங்க. அதுலேருந்து ஒரு தண்ணி மனோரமாக்கா கண்ணில் பட்டு அந்த ஃபோட்டோவில் அவங்க ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ நாங்கள் அதை பார்த்து ரொம்ப அவர் சொன்னார். ஏன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும் ரொம்ப ஆசை. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, வாயேண்டி பேசுறதுக்கு. ஆனால் நம்ம வேலை, நம்ம வாழ்க்கை வேற வேற விதமாக போயிடும்போது எல்லாருமே பிஸி ஆகிடுறோம். அண்ட் பேரம் பேத்தி மேலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, அவங்க வந்து சீட்டு கேட்கறதுக்கு எம்ஜிஆர் அங்கிள்கிட்ட வந்து ரொம்ப கூச்சப்பட்டாங்க, எப்படி வந்து மெடிக்கல் சீட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் அம்மா நீ ஏன் கவலைப்படுற, நான் சொல்கிறேன்னு சொல்லி ஜானகிட்ட சொல்லி அந்த புரட்சி தலைவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். என்ன ஏன் என்கிட்ட ஏன் கேட்கறதுக்கு, ஏன் வந்து அவங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்ததா சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே எனக்கு கதை தெரியாது, அது அந்த காலத்தில் பேசிக்கிட்டாங்க. அப்போ நான் சின்ன பொண்ணு, அவ்வளோதான் தெரியும் எனக்கு. ஸோ அது மாதிரி அம்மா வந்து மனோரமாக்கா வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் ரொம்ப அன்போடு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ பூபதி, உங்கள் அம்மா உன்னை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. உனக்காக அவங்க வந்து நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. அண்ட் காட் பிளெஸ் யூ. நமஸ்காரம்.